நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எல்லாரும் எக்ஸாம் எழுதாம அமைதியாக இருக்கீங்க? சார், எங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாட்டியும் பரவாயில்ல சார், ஆனால் சரவணன் எக்ஸாம் எழுதலாமா வேணாமா, எனக்கு பதில் தெரியணும் சார். சரவணுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாமுக்கு வந்தால் எப்படிப்பா? சார், நாங்கள் படிக்காமல் எக்ஸாமுக்கு வந்திருக்கோம். அவன் ஃபீஸ் கட்டாமல் தான் சார் வந்திருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஃபீஸ் கம்மியாக கட்டினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபீஸே கட்டலைன்னா எப்படிப்பா அட்ஜஸ்ட் பண்ணுறது? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. இதில் யோசிக்கிறதுல என்ன சார் இருக்குது? சரவணன் எழுதுனா தான் நாங்களும் எழுதுவோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் வாங்குறது இந்த காலேஜ் எஃபெக்டிவாக நடத்துறதுக்காக தான். நாங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறோன்னு தெரிஞ்சு தான் உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே சேர்த்துருக்காங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்னு வருத்தப்படுறது, இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை கொல்ல கூட்டமாக பார்க்குறது எல்லாம் தப்பு. எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, உங்கள் பேரண்ட்ஸையும் அசல் காலேஜை செலக்ட் பண்ணாங்க. இது ரெப்யூட்டட் காலேஜ், இங்கே படித்தா உங்களுக்கு உடனே ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் நம்பி தானே அட்மிட் பண்ணாங்க. அப்போ காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் மதிச்சு தான் ஆகணும். சார், நாங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது உங்களை தான், ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். உங்களுக்கு தெரியாதது இல்லை சார், ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் செமஸ்டரில் அரியர் வச்சா அதே காரணமாக வச்சு நாங்கள் கேட்குற மேஜரை எங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுவாங்க சார். உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. இந்த காலேஜ் நடத்த எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் எங்களால் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் தான் தர முடியும். ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூ ஆல் திங்க் அண்ட் டிசைட். சார், இந்த ஒரு தடவை நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாதா சார்? உங்கள் யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற ப்ரைவேட் காலேஜ் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸு தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். சார், நாங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் எங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறதே நீங்கள் தான். ப்ளீஸ் சார், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ம், சரவணா, யூ ஆர் லக்கி டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ். யூ மே ரைட் யுவர் எக்ஸாம்ஸ். உன் ஃபீஸை சீக்கிரம் கட்ட முடியுமான்னு பாரு. ஓகே சார். ஓகே, நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 45 minutes தான் இருக்கு உங்கள் எக்ஸாம் எழுது. சீக்கிரம் போயிடுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ம், ஓகே. ஏ மாப்பிள்ள, இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு கூட சூடு சொல்ல நல்லா இருக்கா? அவனுங்களுக்கா? அது கூட கொஞ்சம் கொழுப்பு நக்கல் வைக்கலாம் சேர்த்துக்கூடா. செமஸ்டர் இயர் எக்ஸாமில் நடந்த விஷயமே தெரியாதடா உனக்கு. என்னடா பிட் அடிச்சு மாட்டிட்டானுங்களா? அதை விட மேட்ரு பெருசு, சரவணன் இருக்கான்ல. ஆமா, வறுமை நேரம் சிவப்புன்னு பஞ்சப்பாட்டு பாடியே அந்த திவ்யாவை கரெக்ட் பண்ணிட்டானடா. உன் வருத்தம் எனக்கு புரியுது மச்சான், ஆனா இப்ப கதை வேற. சரவணன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டாம எக்ஸாம் எல்லாம் உட்காந்துருக்கான். அந்த நேரம் பார்த்து கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, எக்ஸாம் ஆளை விட்டு சரவணனை வெளியில் துரத்திருப்பாங்களே? அதான் இல்ல, சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி அதெல்லாம் தலைகீழ மாறி போச்சு. என்னடா சொல்ற? சரவணன் கரஸ்பாண்டன்ட் எக்ஸாம் எழுத கூட சொன்னோன்னு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் சேர்ந்து அப்ப நாங்களும் எக்ஸாம் எழுத மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கானுங்க. படிச்சிருக்க மாட்டானுங்கடா, இதை சாக்கா வச்சு எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. ஏய் கேள்றா, இவனுங்களை ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வச்சு கலசினாலும் எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே நிப்பானுங்க. ஆனா இந்த விஷயத்துல கரஸ்பாண்டன்டே எதிர்த்து இருக்கானுங்கடா. என்னடா சொல்ற? பிரச்சனை பெருசா ஒண்ணு பார்த்தா வழக்கம் போல நம்ம செக்ரட்டரி சார் வந்து சமாதான புறாவை பறக்கிட்டு இருக்காரு. சரவணனே எக்ஸாம் எழுத பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் தான் இவனுங்க எக்ஸாம் எழுதவே ஒத்துன்னு இருக்கானுங்கடா. சில்ட்ர பசங்க கொஞ்சம் சீரியஸாக தான்டா பண்ணியிருக்கானுங்க. ஆமாண்டா, இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சீக்கிரமே நம்மளை இவனுங்க ஓவர்டேக் பண்ணி நம்மள காலி பண்ணுவானுங்க. அப்புறம் நம்மள இந்த காலேஜில் ஒரு பையன் மதிக்க மாட்டான். கரெக்டாக சொன்னடா, நம்மளே கலாய்க்கிற அளவுக்கு அவங்கள வளர விட்டோம், ரொம்ப கேவலம். அதுக்கு நம்ம டிசி வாங்கிட்டு போயிடலாம். என்னடா டிசி அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்மள யாருக்கு முதல்ல டிசி கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை மச்சான், இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கரஸ்பாண்டன்ட் கலாச்சி விட்டானுங்களே, அந்த விஷயமா பேசிட்டு இருந்தோம். ஆமாண்டா, நானும் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு சரியான ஆப்புன்னு பார்த்தா கடைசியில் சப்புன்னு போயிடுச்சுடா. டேய், அவங்கள நம்ம தான் கேவலமா நினைக்கிறோம், ஆனா நிஜமாவே கலக்கிட்டானுங்கடா. கலக்கிட்டானுங்களா? அவனுங்க கதி கலங்க போறானுங்க பாரு. என்னடா சொல்ற, எப்படி? ஆமாண்டா, அவனுங்க யாரை எடுத்து கூடி பிடிச்சானுங்க? கரஸ்பாண்டடா. அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுரா. அமெரிக்கா ரிட்டர்ன் மாடர்ன் சொன்னாக்கா நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. ஆனால் அந்த செக்ரட்டரி சப்போர்ட் அந்த பசங்களுக்கு இருக்கிறது தான் பிரச்சனையே. அவர் மட்டும் கொஞ்சம் சைலண்டாக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் ஒருத்தருக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கும். டேய் நீ வேணா பாரு, இனிமேல் தான் அவனுங்களுக்கு வேர்ல்டு வாரே. எப்படிரா பம்பை அவனுங்க ஃபீஸ் கட்டி வாங்கியிருக்கானுங்க. சரவணனுக்காக ஃபுல் சப்போர்ட்டாக எல்லாரும் எந்திரிச்சு நின்றுருக்கானுங்க. ஆமாண்டா, இப்படி அவனுங்க எழுந்து நின்று நம்மள ஒரு வாரமாக உட்கார வச்சுட்டானுங்கடா. விட்ரா எவெல்லாம் எழுந்துனானோ எல்லாருக்கும் வெட்டு தான். செக்ரட்டரியால் கரஸ்பாண்ட்டை எல்லா விஷயத்துலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பீஸ் கட்டலை வறுமை இருமன் இந்த வாட்டி சென்டிமெண்ட்டாக பேசி அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. ஆனால் டிசிப்ளின் பிஹேவியர் சரியில்லைன்னு எதனா காரணம் காட்டி கரஸ்பாண்டன்ட் பசங்களை காலி பண்ண தான் பிளான் பண்ணுவாங்க. செக்ரட்டரி தான்டா பசங்களை எக்ஸாம் எழுத அலோ பண்ணியிருக்காரு. அப்போ அவரும் வாண்டட் லிஸ்ட் தான். என்னடா இப்படி பேசுகிற, அவர் அவங்க ஹஸ்பண்ட்ரா. அதெல்லாம் வீட்டில் தான், இங்கே வேலைக்கு ஆகாது. நீங்கள் வேணா பாருங்கள், இன்னிலேருந்து இந்த ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்கடா கேண்டீன் போகலாம்.